Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா மீன் கண்டுபிடிக்கிறது அதாவது ஆவரேஜ் அரித்மெடிக் மீன் எப்படினாலும் சொல்லுவாங்க இத வந்து கண்டுபிடிக்கிறதுல டிஸ்கிரீட் சீரிஸா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது வந்து 20 மார்க் எடுத்தவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க 30 மார்க் எடுத்தவங்க ஒரு 40 பேர் இருக்காங்க 40 மார்க் எடுத்தவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருந்துனா அதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் வீடியோல பார்ப்போம் இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா அதே அரித்மெடிக் மீன் தான் அதே ஆவரேஜ் தான் அதே மீன் தான் அத வந்து குரூப்ட் டேட்டா அதாவது கண்டினியூஸ் சீரிஸா இருக்கு உதாரணத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இது வந்து என்னன்னா வந்து profit per shop ஒரு கடையில கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம டேட்டால அப்ப வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னா 100 ல இருந்து 200 ரூபாய் லாபம் கிடைக்க முடியாது போனதுல எப்படி பார்த்தோம் பிக்ஸ்டா 100 ரூபாய் லாபம் கிடைக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் ஆனா இங்க எப்படி பாக்குறோம் 100 ல இருந்து 200 லாபம் கிடைக்கக்கூடிய கடைகள் வந்து 10 கிடைக்கும் 200 ல இருந்து 300 லாபம் கிடைக்கக்கூடிய கடைகள் 18 கிடைக்கும் இந்த மாதிரி பாக்குறோம் ஒரு பிக்ஸ்டா இல்லாம ஒரு குரூப் குள்ள இதுல இருந்து இது வரையும் இப்படி இருக்க கடைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அதுல எப்படி நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் இது வந்து கண்டினியூஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டினியூஸ் சீரியஸ்ல எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீ கிளாஸ்ல பார்க்க போறோம் வழக்கம் போலதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முந்தின கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா அடுத்து டேபிள் அடுத்து கால்குலேஷன் ஃபைனலா ஆன்சர் அப்ப ஸ்டெப் 1 வந்து வழக்கம் போல என்ன செய்ய போறோம் ஃபார்முலா பார்க்க போறோம் ஃபார்முலா என்னது பொதுவா நம்ம மீனன்னாலே என்ன சொல்லுவோம் எக்ஸ் பார் எக்ஸ் பார் நாளே என்ன தான் மீன் தான் ஆவரேஜ் தான் அரித்மெட்டிக் மீன் தான் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆன் இங்க எம் போற ஸ்மாலர் டெர் எம் போற டிவைடட் பை n சரி ஓகே எஃப் ங்கிறது என்னது எஃப் ஈக்குவல் டு என்னது ஃப்ரீக்வென்சி இந்த எம் ங்கிறது இந்த ஸ்மாலர் டெர் எம் ங்கிறது எதை மீன் பண்ணும் மிட் வேல்யூ இல்லனா மிட் பாயிண்ட் எப்பனாலும் சொல்லிக்கலாம் மிட் வேல்யூ இந்த n ங்கிறது என்னது நம்ம வழக்கம் போல என்னது சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி இதுதான் நம்ம எல்லாம் வழக்கம் போல செய்யறத அடுத்த நம்ம எழுதி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வரும் ஸ்டெப் 2ல என்ன வரும் ஸ்டெப் 2ல வழக்கம் போல டேபிள் இதுவரை நம்ம பார்த்த ஃபுல்லாமே இந்த கால்குலேஷன் தான் இந்த ஸ்டெப்ஸ்ல தான் செய்யணும் ஸ்டெப் 1 எப்பவுமே என்னது அது இண்டிவிஜுவல் சீரியஸா இருக்கட்டும் டிஸ்கிரீட் சீரியஸா இருக்கட்டும் கண்டினியூஸ் சீரியஸா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே நம்ம இதுல தான் செய்யணும் ஸ்டெப் 1 ஃபார்முலா ஸ்டெப் 2 என்ன செய்யணும் டேபிள் ஸ்டெப் 2 என்னது கால்குலேஷன் ஸ்டெப் 4ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதிடணும் சரி ஓகே இப்போ ஸ்டெப் 2ல டேபிள் போட போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிள் எப்படி சார் போடுறது டேபிள் எப்படி சார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படினா நம்ம ஃபார்முலா தான் ஃபார்முலால என்ன தேவையோ அத வந்து இந்த டேபிள்ல வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அவங்க கொடுத்திருக்க டேட்டா வச்சு நம்ம ஃபார்முலால இருக்குது என்ன இருக்கோ அத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படினு சொல்றோம் கவனிங்க அவங்க கொடுத்திருக்க என்ன கொடுத்திருக்காங்க profit per shop இத வந்து நம்ம வழக்கம் போல என்ன எடுத்துக்கிறோம் x னு எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் ஷாப் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் ஆஃப் இப்படி வந்தாலே என்னதான் அர்த்தம் அது பேர் ஃப்ரீக்வன்சி தான் நம்பர் ஆஃப் இப்படி வந்தாலே செட் ஆஃப் இப்படி வந்தாலே அது பேர் என்னதான் ஒரு குரூப்பாக வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னதான் ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன எப்படி செக் பண்ணுறது 10 18 20 26 30 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது என்ன சர்டன் ஸ்டேஜில் குறையும் அதே மாதிரி டிகிரீஸ் ஆகிட்டே போகும் சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் கூடும் அப்படி வந்தா அது பேர் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லைன்னா டிகிரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அது பேர் வந்து என்னது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் அது அடிப்படையில் வந்து என்னது ஃப்ரீக்வன்சி ஓகே ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டு டேட்டா தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் டேபிள் எழுதிக்கோங்க எக்ஸ் எவ்வளவு 100 டு 200 200 டு 300 300 டு 400 500 600 600 600 700 700 800 10 18 20 26 30 48 82 ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்
டேபிள்ல இருக்கறத ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்க போறோம். டேபிள்ல ஃபர்ஸ்ட் சாரி ஃபார்முலால இருக்கறத ஒவ்வொண்ணா டேபிள்ல கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலால ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சமேஷன் எஃப்எம் இருக்கு. அப்ப சமேஷன் எஃப்எம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்எம் கண்டுபிடிக்கணும். எஃப்எம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எஃப் இருக்கு. அது கூட மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன இல்ல, இந்த எம்ங்கிற டேட்டா நம்மள்ட்ட இல்ல. அப்ப அத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் பண்றது? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எம்னா என்னது? மிட் வேல்யூ. எதோட மிட் வேல்யூ? அவங்க கொடுத்துருக்காங்கல்ல கடையிலோட லாபம், ப்ராஃபிட் பர் ஷாப்பு, அதோட மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்மால் லெட்டர் எம். சரி சார், இப்ப எப்படி சார் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? 100 to 200, இதுக்கு எப்படி மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? 100 + 200 divided by 2. அப்ப 100 plus 200 எவ்வளவு? 300. 300 divided by 2 150. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்ய வேண்டியது. இல்லைன்னா அதுக்கு உண்டான இன்டர்வல் அப்படியே ஆட் பண்ணிட்டே போயிடும். இப்ப இதுக்கு இதுக்குரிய இன்டர்வல் எவ்வளவு? லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்பர் ஃப்ரீக்வன்சி, அப்பர் லிமிட், லோயர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் உள்ள இன்டர்வல் எவ்வளவு? 100. அந்த 100 நீங்க கூட்டிட்டே போயிருங்க. 150 கூட 100 அப்படின்னா 250, 100 அப்படின்னா 350, அடுத்து 450, 550, 650, 750. இப்படிதான் போகும். சரிங்களா? நீங்க எப்படி செஞ்சாலும் நீங்க 100 கூட்டிட்டே போனாலும் சார், இல்ல சார் நான் வந்து ரூல்ஸ் படி என்னது 200 + 300 / 2 தான் சார் போவேன் அப்படி போட்டாலும் சரி, இல்ல நான் வந்து இன்டர்வல கூட்டிட்டே போறேன், லோயர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் உள்ள இன்டர்வல கூட்டிட்டே போறேன் சார் அப்படின்னாலும் சரி, எதுனாலும் உங்க விஷயத்தை எப்படி செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்து சேமா தான் வரும். இப்ப நம்ம ஃபார்முலா இதை கண்டுபிடிக்க வேண்டியது. சமேசன் எஃப்எம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எஃப்எம் கண்டுபிடிக்கணும். எஃப்எம் அப்ப என்னது? 10 ஐயும் 150 ஐயும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு? 1500. அடுத்து 18 ஐயும் 250 மல்டிப்ளை பண்ணுங்க. 25 into 4 = 40, 4 = 16 + 20 + 25 = 0, 5 = 4 4 0 + 4 = 8 = 4 4000 500 அடுத்து என்ன செய்யணும் அடுத்து எதை ஆட் பண்ண வேண்டியது அப்ப என்ன வந்துடும் 4500 அடுத்து என்ன செய்யணும் அடுத்து எதை ஆட் பண்ண வேண்டியது அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க எஃப்எம் 20 × 350 2 × 35 எவ்வளவு 70 2 × 6 = 450 26 × 450 40 × 4 5 6 are 30 3 5 2 are 10 13 8 4 6 are 24 4 2 4 8 are 4 2 are 8 8 + 2 10 0 7 1 1 அப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணணும் ஏன்னா இங்கே 450 இருக்கு. நம்ம 45 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 11700. அடுத்து இருக்கு 550 × 30. 550 × 30 = 55 × 3 போட்டா 15 1 16. அப்போ 550 × 30 அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கணும். 1650. அடுத்து 28 × 650 28 × 650 18 × 650 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1 18 1
ஆனா நமக்கு என்ன தேவை என்ன தேவைங்கறத எங்க பார்க்கணும்னா ஸ்டெப் 1ல பார்க்கணும் ஃபார்முலா தான் நீங்க பார்க்கணும் ஃபார்முலா என்ன இருக்கு சம்மேஷன் fm அப்படிங்க அப்ப இந்த சம்மேஷன் fm னா இத ஃபுல்லா கூட சம்மேஷன்னாலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லாஸ்ட் கிளாஸ்ல கூட்டு தொகை கூட்டு தொகையில இத எல்லாத்தையும் fm ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது 72900 வருது அப்ப இத வந்து என்னது நமக்கு தேவையான சம்மேஷன் fm ஓகே சம்மேஷன் fm கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன தேவை n என்னனால என்ன சொல்லிட்டேன் இங்கே சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்னனால என்னது சமாப்தி ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியோட சம்னா வந்து என்னது n அப்ப வந்து என்னது இத ஃபுல்லா கூட்டிங்க சம்மேஷன் f equal to என்ன வந்துரும் 150 இத ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 18 20 26 30 28 18 நம்ம சொல்லிருப்போம் இங்கே சொல்லிருப்போம் என்னன்னா என்ன எப்படி ஃபைண்ட் பண்ணணும் சமாப்தி ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி இந்த இருக்கு அப்ப இத ஃபுல்லா சம் பண்ணா எனக்கு என்ன வந்துருது 150 வந்துருது இப்ப ஃபார்முலா தேவையானது கண்டுபிடிச்சாச்சு
summation f கண்டுபிடிச்சாச்சு n கண்டுபிடிச்சாச்சு அப்ப ஸ்டெப் 3 ல போய் கால்குலேஷன் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 3 போங்க ஓகே x பார் equal to formula என்னது summation fm divided by n summation fm எவ்வளவு நம்ம டேபிள்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 72900 n எவ்வளவு அதையும் டேபிள்ல கண்டுபிடிச்சிருக்கோம் sum of the frequency இங்க என்னது n போட்டுக்கறோம் n equal to summation f equal to 150 இப்போ நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு 486 x bar அப்ப என்ன வந்து கேட்டிருக்காங்க நமக்கு from the following find out the mean profits அப்ப step 4 நீங்க எழுதி வச்சுக்கோங்க நம்ம தேவையான ஆன்சர் step 4 mean profits equal to 486 in the students thank you so much